உங்களோட இன்டர்னலை செக் பண்ணுங்க. அரிசனி காலையிலே கனவு காண்றே என்ன? அந்த டாக்டிகல்ஸ் எனக்கு கூட அப்பதான் வேலையை முடிக்க முடியும். அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் அழிச்சு ஷிப்பை ரெடி பண்ண முடியும். நான் தலைமை பொறுப்புல இருந்தா நான் சொல்றதா கேட்கணும். இது உன்னோட ஷிப்பா இருக்கலாம். இதுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னோட வேலை. டெலியன்ஸ் இப்ப நம்மளோட ஸ்பாட்ஸ்ல இருக்கா இல்ல வேற எங்கயாவது இருக்கா? அது சரி. அது ஸ்பேஸ ஸ்கேவஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா? எனக்கு அது தெரியல. உனக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்ல. ஓகே. ஸ்கோப் கிளியரா இருக்கா? மைண்ட் டூல இப்ப லான்ச் பண்ண போறே, ரெடியா இருங்க. உங்களால நம்மளோட போர்ட்டகால ஃபாலோ பண்ணவே முடியல. ரெவலேட்டர், இதுதான் M1. ஸ்கேவஞ்ச் பண்றதுக்கு உங்க பெர்மிஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸ்பேஸ் ஸ்கேவஞ்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் தர M1. உங்களோட டிரைவிங் டெஸ்ட் பாத்து ஆபரேட் பண்ணுங்க. இந்த ஷிப் மட்டும் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற டீமும் நொறுங்கிக்கிட்டு வருது. நான் அந்த டெபிரி மேல மோதி இருப்பேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். நாம என்னதா கவனமா போனாலும் எது மேலயாவது மோதிடுவோம் நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவனமா இருங்க. என்னோட ஸ்கேனர்ல ஏதோ இருக்கு அப்படினு காட்டுது. சோ எதுக்கு ஓவர் ஸ்டெப்பையும் பாத்து வைங்க. என்ன? நான் அந்த ஸ்கேனரை நம்பறதே கிடையாது. நான் அந்த ஸ்கேனரை நம்பறதா இல்ல. அந்த ஸ்கேனர் வெறும் இன்ஃபர்மேஷன் மேக்னட் தான். நிறைய ஷிப்ப யுனிவர்ஸ் காணிப்பே இருக்கிற knowledge gather பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா எதுக்கு அப்படி பண்றாங்க? அந்த knowledge கிடைக்கிறதுக்காக நம்மளே ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணிருந்தாலும் நம்ம ஸ்கேவஞ்ச் பண்ணிதான் ஆகணும். அந்த உடைஞ்சு போன வாட்டேக்கரோட டேமேஜ் புரோட்டோகால சென்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள என்ன கிடைக்குதோ நான் சீக்கிரமா ஸ்கேவஞ்ச் பண்ணி இந்த ஜோனை விட்டு வெளியே போய் ஆகணும். ஏன்னா இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது. நான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கேன். வெயிட், நான் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல வந்துட்டேனா? உங்க இன்ஜின் ரெகுலேட்டரை கேலிப்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனாதான் டார்கெட்டான இடத்தை நான் ஈஸியா ஸ்கேன் பண்ண முடியும். ஒரு பிரீஃப் புரோட்டோகால் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இன்டர் கேலக்டிக் வாரை ஸ்கேவஞ்ச் பண்ணும்போது அதுல இருக்கிற ரேடியேஷனை வந்து கம்மியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை ஸ்கேவஞ்ச் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ப்ரோட்டோக்காலை தப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். லாஸ்ட் டைம் நீங்கள் ஏதோ அந்த ஸ்கேவஞ்ச் ப்ரோட்டோக்காலை பற்றி ப்ரீஃப் பண்ணிங்களே, அதை மறுபடியும் சொல்கிறீங்களா? ஆமாம், ப்ரோட்டோக்கால் ப்ரீஃப் பண்ணும்போது போன வாட்டி தப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் ஞாபகப்படுத்துறது தானே என்னோட வேலையே. அதனால தான் நீ வேலையில் பெஸ்ட்டாக இருக்க. அந்த வெசலோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, உள்ளே போய் பார்த்தா தான் என்னென்னு தெரியும். இம்பாக்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, லேண்ட் பண்ணிட்டேன். தெர்மல்ஸ் ஆன் பண்றேன். ஓகே எமர்சன், இனிமே நீ தான் பாத்துக்கணும். நீ தான் இன்சார்ஜ். சீக்கிரமா இங்க கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஓகே விக்டர், இங்க இருந்து பார்த்தா மோல்டன் மெட்லர் இருக்கிற மாதிரி தெரியுது. வேற எதுவும் இல்ல. முன்னாடியே ஸ்கேவஞ்ச் பண்ணிருக்கலாம். அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா என்னோட ஸ்கோப்ல என்ன தெரியுதுன்னா, இங்க நிறைய சிலைவுகள் இருக்கு. அப்புறம் நிறைய டெத் வேவ் வந்துகிட்டு இருக்கு. இறந்து போன ஏலியன்ஸோட பாடிக்குள்ள நுழைஞ்சு தான் இந்த ஷிப்பை நம்ம பறக்க வைக்க போறோம். வெயிட், என்ன சொல்ற நீ? இங்க வேரியபிள் அதிகமாயிட்டே வருதியா? நம்ம ப்ராகிரஸ கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும். சோ நமக்கு தேவையானது செகண்ட் டெக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நான் கொஞ்சம் இன்னும் டீப்பா போயிட்டு இருக்கேன். இங்க நான் எப்படியாவது சர்வே பண்ணி ஆகணும். இங்க வந்ததுக்கு பலன் இருக்கணும். என்னோட ஸ்கோப்ல ரீடிங் அதிகமாகுதே. ஓ காய்ஸ், இது பெருசா வருதுன்னு நினைக்கிறேன். கட்ட ஸ்பேஸ்ல ஜம்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நம்ம அந்த ரேஞ்ச தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். சோ நம்ம அங்க இருக்கோம்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க நம்மளை பத்திலாம் கவலைப்படல. அவங்க அந்த ஸ்கேவஞ்சர் ஷிப்பை தான் டார்கெட் பண்றாங்க.
வழியில் அழுதா ஸ்பேஸில் கேட்காதுன்னு யார் சொன்னது? ரோக் ஷிப்பில் வர அந்த அழுகை தான் அவங்களுக்கு கேட்டிருக்கு. இங்க இருக்கிறவங்க யாராவது எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த ஷிப்பை ஷூட் பண்ணதுல என்ன கிடைச்சதுன்னு சொல்லுங்க. கிடைக்கல, எதுவுமே அதுல இருந்து கிடைக்கல. அந்த ஷிப்பில் எனர்ஜி சோர்ஸே இல்லை. அதுக்கு லேசரை வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். உன்னோட வாய் அசையறத நிறுத்தியாகணும். நாம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ரீடிங் கிடைச்சிருக்கு. சார், நான் இன்னொரு வார் ஃபைட்டரோட எனர்ஜியை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஜாக்கோ, அது ரெவலேட்டர். டீகோன் புரோட்டோகால்காக வெயிட் பண்ணுங்க. ஆட்டோ டோரை செக்யூர் பண்ணியாச்சு. டாக்டர், நான் உள்ளே இருக்கேன், லாக் பண்ணுங்க. டீகன்டமினேஷன் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் பை. டாக்டர், இப்போ என்ன உள்ள விடுங்க. என்னால் முடியாது, ரூல்ஸ் தெரியும்ல. கட்டுனோட கேரன் வச்சு நம்மளோட ரூல்ஸை உடைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நம்மளை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு டோர் ஓப்பன் பண்ணுங்க. எவர்சன், ஸ்பேஸில் கற்றுக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. சரியா, ஸ்கேவஞ்சர் க்ரூல அஃபெக்ட் ஆன இன்ஃபெக்ஷன் பற்றி நீங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டீகன்டமினேஷன் ப்ரோட்டோகாலை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ப்ரோட்டோகாலை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. இப்போ தெரியுது வேக்கி ஏன் இந்த ரூமில் வச்சிருக்காருன்னு. ஒன்று சொல்லணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. உங்களோட கன்ஸ் தரேன். அது ஜாக்கல் தானே? இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரெவலேட்டர்னா என்னது? அந்த ஷிப் நமக்குள்ளேயே இருக்கு, நமக்குள்ளேயே பதிஞ்சிருக்கு, நம்ம கூடவே இருக்கு. இந்த மாதிரி எனர்ஜி ரீடிங்ஸ் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி டயக்னாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம பார்க்கணும். என்கிட்ட இருக்க ஸ்கேனர்ஸ் அதே தான் காட்டுது. சீக்கிரமா இதுக்குள்ள இருக்கிற ஐட்டத்தை நம்ம எடுக்கலன்னா, எமர்சன், அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம தேடி கொடுக்குறோம். இந்த ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்குமே எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுக்காக தான் ரொம்ப வருஷமா தேடினியா ஜாக்கு? என் பேரை இந்த மாதிரி கூப்பிடும் போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்குது. ஜாக்கு, எனக்கு திரும்பி ரிமைண்ட் பண்ணுங்க, இந்த டீப்பான பிளேஸ்ல எதை தேடி நாம இங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. அது ரெவலேட்டருக்காக தான், அதுக்காக தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் உனக்கு தெரியலையா? அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க அதை எங்களுக்கு எடுத்துட்டு வரணும். அப்பதான் அது என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஷிப்ப ஒரு தெரியாம சுக்கு நூறா அழிச்சிடணும். ஸ்பேஸ்ல இந்த மாதிரி பண்ணா யாருக்கு தெரியும்? கெட்ட விஷயங்கள் எவ்வளவோ நடக்கலாம். Control to command, this is deck. Hard fighters are deploy pannunga. எனர்ஜி ஸ்பைக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அழகாக இருக்கு.
வை, கடைசியா நீங்க சொன்னீங்கல அத திரும்பவும் சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் அது சரியில்லை. கட்டர் வந்து வேக இருக்கிற இடத்துக்கு 4 ஷிப்ஸ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வேகால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வேக்கு என்னாச்சு? அவன் என்ன சொல்றானே எங்களுக்கு கேட்கல. வெறும் ஸ்டார்டிங் நாய்ஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. டாக்டர் அந்த ஸ்டீமர்ஸ் கொஞ்சம் ரெடியா வைங்களே. எமர்சன் இப்படி பண்ணா கொஞ்சம் மோசமா தான் ஆகும். ரொம்ப மோசமான கண்டுபிடிப்பா இருக்கு. டாக்டர் மைண்ட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ரெவலேட்டர் நாம தேடினது கிடைச்சிருச்சு. நான் எடுத்துட்டு வரேன். வேக் 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 அங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சிரு. அங்க இருக்காத இனிமே சுத்தி இருக்காங்க. கட்டர் நம்ம பின்னாடி தான் வரோம். எமர்சன் கொஞ்சம் பாத்துருங்க. நான் இத கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இந்த பிளான்ல நான் சாக போறனா? ஆமா. இந்த பிளான் எனக்கு பிடிக்கல. டாக் மெட்டல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஏன் யாருக்காவது அடிபட்டுச்சா? இல்ல. ஸ்டீமர் மைண்ட்ஸ் வச்சு என்ன பண்றதோ? அது ரெடியா இருக்கா? ரெடியாயிட்டே இருக்கா? அத முடிச்சிட்டு சீக்கிரமா மெட்லாக் போய்டுங்க. வேக்குக்கு எது வேணாலும் ஆகலாம். அவ எதுக்காக நடுல வராம்? ஜாக்கு நம்மளோட கோப்ஸ் ஜம்ப் ஷிப்ல இருந்து வித்தியாசமான சிக்னேச்சர் பிக்கப் பண்ணது. அது கண்டிப்பா ஒரு ஃபாரின் கார்கோ தான். இந்த ஸ்பேஸ்க்குள்ள நிறைய வித்தியாசமான பொருட்கள் கிடைக்குது. யுனிவர்ஸ்ல இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி சிக்னல்ஸ் வெளிப்படுத்தாது. யூனிக்கா இருக்கு இந்த எனர்ஜி சிக்னேச்சர். ஓகே, ஆனா இது என்ன பண்ணோம்? இது எல்லாமே பண்ணோம். நிச்சயமா சொல்றேன், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பண்ணோம். அந்த அந்த ஷிப்பை கொண்டு வாங்க. பர்சியூ பண்ற டிஸ்டன்ஸ்க்கு போக போறோம். இப்படியே இருந்தா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளோட இறைய தப்பிக்க விட்டுட்டோம். அடச்ச, நம்ம ஆட்களை ஷூட் பண்றத நிறுத்த சொல்லுங்க சீக்கிரம். எதுவும் பேசாத. நான் உன்னை கொல்ல போறேன். தப்பான விஷயத்தை பார்த்துட்டேன்.
அது நடந்தா இன்னும் மோசமாகும்னு உனக்கு தெரியும். நீ கரெக்டா குறி வச்சு அவனை ஷூட் பண்ண, ஸ்பேஸ்ல அப்படியே மிதக்க விடு. நீ ஷூட் பண்ண. Okay guys, எல்லாம் clear. Steam is launch பண்ணுங்க. அப்புறம் ஸ்டீமர்ஸ் ஆக்டிவேட் பண்றேன். சார், ரெகுலேட்டர் சுட்டுகிட்டு இருக்க. ஏதோ ஒரு மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு மாதிரினா என்ன? ஒரு மாதிரின்னு சொல்ல, அது என்ன வெப்பனா? இருக்கலாம், அது ஒரு ஏலியன் டெக்னாலஜி. அது என்ன பண்ணுது? இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்ல. இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஷூட் பண்ணுங்க, அது தப்பிக்க கூடாது. ரெகுலேட்டர் பயங்கரமான ஷிப் தான், அது நல்லா பதுங்குது. கன்ஸ் ரெடி பண்ணுங்க. ரெகுலேட்டர் இங்க வால்வா சாவாங்கற போராட்டத்துல நான் இருக்கேன். நான் எஜிட் பண்ணும்போது என்னோட ஏர் டேங்க் மோதிடுச்சு, அதனால ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா இருக்கு. வேக், டோன்ட் வேஸ்ட் ஆக்ஸிஜன். அது உனக்கு தேவைப்படும், பாத்து சேவ் பண்ண. சரி, ஓகே. ஆனா முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க. அது எங்க போச்சு? ரெகுலேட்டர் அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சு. இதெல்லாம் காட்டி என்ன பயமுறுத்த நினைக்கிறாங்களா? ஜாக்கோ, எனர்ஜி ரீடிங் திரும்பவும் வருது. என்கிட்ட ஒரு வீக் சிக்னல் இருக்கு. எக்ஸ்போஷன்ல இருந்து சர்வே பண்ணியிருக்கோம். அது நல்ல விஷயம்தான். ஒருவேளை அந்த ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு போதுமான நேரம் இருந்தா நல்லா இருக்கும். வேக், இது வேக் கேக்குற மாதிரி பண்ணிக்கோ. இது வேக் கேட்டாகணும். வேக், நீ அங்க தான் இருக்கனே எனக்கு தெரியும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நீ ஸ்பேஸ்ல மறைஞ்சிருந்தாலும் உன்னை என்னால மோப்பம் பிடிக்க முடியுது. நீங்க எல்லாம் ஒரு கேவலமான கேவஞ்சர்ஸ். ஜாக்கல், ஒழுங்கா நடந்துக்க. நான் உன்கிட்ட கேக்குறத நீ கொடுக்கணும். அந்த கேஆஸ் ஜெனரேட்டரை கொடுத்துரு, இல்லனா உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த மொத்த ஷிப்பையும் உடைச்சிருவேன். இந்த பொருளுக்கு உங்களுக்கு பேர் தெரிஞ்சுதா? அப்ப கண்டிப்பா இது தேவைப்படும் போல. நீ கேட்டது என்கிட்ட இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நான் சொல்றத கேளு. இங்க பாரு, அந்த ஏமாத்துக்கார விக்சன் உன்கிட்ட தானே இருக்கான். எமர்சன், நீ அங்க தானே இருக்க? எமர்சன், நீ மட்டும் என் கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அத்தனை விஷயமும் உனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் தான் உன்னை போக விட்டேன். அதுக்காக நீ வேகையா சூஸ் பண்றது? நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்காக ரொம்ப கஷ்டப்பட போற. கிட்டத்தட்ட வந்தாச்சு. மேரவி, உனக்கு எதுவும் ஆகலையே? ஒன்றும் ஆகல. நீ மட்டும் தான் அப்படி கூப்பிடுற. எப்படி கூப்பிடுற? மேலரின்னு. அப்படிலாம் இல்லையே, வேக உன்னை அப்படிதான் கூப்பிடுறான். எல்லாரும் உன்னை மேலரின் தான் கூப்பிடுறாங்க, அது நல்ல பேர். அம்மா எல்லாரும் ஏன் உன்னை டாக்னு கூப்பிடுறாங்க? ரொம்பவே கடுமையா இருக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஷிப்ல என்னதான் நடக்குது? இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையானாதான் என்கிட்ட வந்து இது மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு ரெஸ்கியூ மிஷன். வேக் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டான். மறுபடியுமா? சோ இதான் பிளானா? சரி, நாங்க போறேன். 12 அத விட, நீ ஏர் லாக்குக்கு போய் ஆகணும். கண்டிப்பா. கரெக்டா சொன்னா நாங்க போணும். 12.
போ கிளம்பு. ஐடியா சொல்லுங்க. நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கால்குலேட் பண்ணி அந்த ரெகுலேட்டரோட பொசிஷன் எங்க இருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை லிங்க் பண்ணி ட்ராக் பண்ணலாம். கிளவுடுக்குள்ள சாச்சுரேஷன் ஃபயர் பண்ண போறேன். அப்படி பண்ண ரெகுலேட்டரை டிஸ்ட்ராய் பண்ணலாம். அது ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியில கொண்டு வரலாம். உன்னோட ஐடியாஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிக்குது. இதில் தான் ஸ்பேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. அந்த நேரத்தில் அது வெளியே வரும்போது நாம யூஸ் பண்ணி அதை வெடிக்க வச்சிடலாம். ஓகே, அப்பதான் ஷூட் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு போர்க்களமா இருக்க போது. இந்த ஐடியாவை எல்லாம் கேட்கும் போது இது என் சொந்த பிரச்சனை மாதிரி தோணுது. ரொம்ப கொடூரமா இருக்கா? எனக்கு ஒரு பேட்டில் பிளான சொல்ல, கான்ஃபிகர் பண்ண. நல்லா பறக்கக்கூடியதா இருக்கணும். லிக்விட் மெட்டலைசர் மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்கள நம்ம காயந்தா படுத்தணும். நான் வேக் மேல டார்கெட்டை லாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஷூட் பண்ண போறேன். இதோ வருது வேக். வாவ், சூப்பர் 12, சாமையா ஃபயர் பண்ண. அவர் அப்படியே உள்ள கூட்டிட்டு வா. நல்ல ஷாட். நல்ல வேலை என்ன காப்பாத்தின, இல்லைன்னா செத்துருப்பேன். நல்ல ஷாட் எமர்சன், நீ பிரிட்ஜ்லயா இருக்க? நான் உனக்கு சொல்லி ஆகணும், ஜாக்குள் வந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். அலோஸ், நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜம்ப் புரோட்டோகால் ரெடியா வச்சுக்கோ. ஆல்ரெடி பண்ணிட்டேன். நல்ல வேலை பாக்குற நீ. எனக்காக டாக்டர் வெயிட் பண்றாங்களா? ஆமா வெயிட் பண்றாங்க. எப்படி இருக்கீங்க வேக்? சைக்கிள் கேப்ல உயிர் பொழைச்சிட்றீங்க. அந்த சைக்கிள் கேப் இருந்தாலே போதும், நான் தப்பிச்சிருவேன். ஸ்பேஸ்ல சர்வே பண்ணாத ஒண்ணுதான் வழி. என்ன மிட் லேபுக்கு கூட்டிட்டு போங்க. உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கோ. ஸ்பேஸ்ல சேவேஜ் பண்றது ஒரு மோசமான வேலை. என் கால் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்க கால்களை சரி பண்ணிட்டேன். ஃபீமர் அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ ரெடி பண்ணிட்டேன். தேங்க் யூ. இது என்னது? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இதோட கோடிங்ஸ் ரொம்ப செமையா இருக்கு. ஜாக்கல் இதுக்காக தான் வந்திருக்கான். அது நல்லதுக்கு இல்லல்ல. யா, இதுக்கு ஏதோ ஒன்று சொன்னானே, கியோஸ் ஜென்ரேட்டர்னு சொன்னான். கேனான் ரெடியா இருக்கு, ஏற்கனவே கிளவுட்லயே இருக்கு. நான் இந்த கேம் விளையாடியே ஆகணும். அந்த ரெவலேட்டர் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம்னு நான் சொல்றேன். அதை டிசேபிள் பண்ண நினைக்க மாட்டீங்களா? இல்ல, என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். அவங்க எல்லாரையும் அழிக்க போறேன். வேகம் அவன் டீமும் உயிரோடு இருக்கக்கூடாது. நாம இங்க இருந்து தப்பிக்கிற வரைக்கும் அந்த நாஸ்டி ஸ்டீம் க்ளவுஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறேன். நம்ம மேல கட்டர் லிக்விட் லேசர்ஸால சுடுறாங்க. என்ன? அந்த பீம் நம்ம மேல வந்து பட்டுச்சுன்னா நம்ம உறைஞ்சிடுவோம். பயங்கரமான இன்டர்னல் டேமேஜ் நமக்கு ஆகும். இந்த டெக்னாலஜி கிடைக்கிறதுக்காக அந்த குடும்பத்தையே அவன் அழிச்சிருப்பான். நிறைய இருக்கு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ,
பிரைமரி ரிவர்ஸ்ல எதுமே வர்க் ஆகல. ரெண்டு மூணுக்கு மினிமம் டேமேஜ் தான் இருக்கு. ரெவலேட்டர்ல என்கிட்ட ஒரு ஸ்பாட்டல் இருக்கு. இந்த கட்டரால டீப் ஃப்ளக்ஸர் தாக்கு பிடிக்க முடியுமா? இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப போணும்னா என்னால ரெவலேட்டரோட ஃப்ளைட் புரோட்டோகால மேட்ச் பண்ண முடியும். நம்மளால அதை நெருங்க முடியும். எவ்வளவு பக்கத்துல? கொஞ்சம் இடைவெளியில தான் இருக்கும். ஆனா அது ரிஸ்கா இருக்கும். கியோஸ் ஜெனரேட்டர் வேணும்னா தாராளமா அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அதுதான் எல்லாத்துக்கான விட. ஓகே. வேக் இந்த மொத்த யூனிவர்ஸ்லயும் அவன் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு வேட்டையாடி அவனை கொன்னே ஆகணும். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வருவேன். உன்ன நான் கண்டுபிடிப்பேன். கேஓஸ் ஜெனரேட்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னோட தலைய வெட்டி எடுக்க போறேன். என்னோட ஷிப்லயே மெதக்க விட போறேன். இதுதாதா? அவ்வளவு பெருசாலாம் இல்லையே, சின்னதா இருக்க. வெயிட் கூட இல்ல. ஹே டாக், இதை எடுத்துட்டு போய் ஆலோசியும் துவலையும் கூட்டிட்டு போய் இதை டெஸ்ட் பண்ணுங்க. அதை என்னால கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அது வந்து என் லேப்லயே இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஆ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன், அப்புறம் இதை டெஸ்ட் பண்றேன். நல்ல வேலை பண்ணீங்க. அப்படி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்கேவேஜ் பண்றதுக்கு ஸ்பேஸ்க்குள்ள நீ போனா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ இறந்தே போயிடுற. இப்பவே இந்த இடத்துலயே உன்னை சுட்டரலாம் நினைக்கிற. அப்பதான் என்னோட மனசு ஆறுதலா இருக்கும். அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் இன்சார்ஜ். நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான். இது கண்டிப்பா ஒருத்தனுக்கு தேவைப்படும். டுல்லியின் பேட்டில் லேட்டஸ்ட் கேன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு பக்கமும் யாரும் உயிர் பழைக்கல, எல்லாம் நாசமாயிடுச்சு. எதனால ட்ரில்லியன்ஸுக்கு ஒரு பனிப்போர் உருவாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அப்படியே இருந்தாலும் வெஃபன்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா அதுல ஒன்ன கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பொறாமையை தூண்டும்ல. வேக் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தேன்னு எனக்கு சொன்னார், தெரியுமா? அந்த செக்ஷன் நல்லா டேமேஜ் ஆயிட்டிருக்கிறதா சொன்னார். கடுமையாக தாக்கிட்டாங்களா? ஒரு வேளை இதுக்காக தான் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. நான் அங்கே இருக்கும்போது ஜாக்கல் தான் இதை கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு முயற்சி பண்ணா. ஸோ இது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை தொட்டு பார்க்குறேன். நீங்க உள்ள வந்து இத கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இங்க கரெக்டா என்ன ஆச்சு?
சொல்லுங்க. ஆமாடா நம்மள நினைக்கிட்டு இருக்கோம். ஆமா அவன் அந்த டிவைஸ் தொட்டான். என்ன சொல்ற? அதுதான் அவனை வெடிக்க வச்சது. ஓய் இது போய் இவ்வளவு வெடிக்க வச்சது? அத அவன் கிட்டே சொல்லுங்க. நான் தான் இதை என் கையால் எடுத்து வந்தேன். ஹே தொட்டிங்களா நீங்க? ஆனா ஏன் நீங்க இன்னும் சாவல? ஓ ஒருவேளை சூஸ் பண்ணி தான் வெடிக்க வைக்குமோ என்னமோ. வேணா நீ தொட்டு பாரு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தொட மாட்டேன். गाइस இது ஷிப்போட பவர் உறிஞ்சி எடுக்குது. இதுல ஏதோ இருக்கு. ஓ சிஸ்டம் இது ஸ்கேன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரியா சொல்றீங்க. அது எல்லா சிஸ்டம்லயே ஒரு புரோட்டோகால் செக் பண்ணிட்டு இருக்கு. எல்லா சிஸ்டமுமா? ஓகே இத சுட்டறலாம் வாங்க. இல்ல இல்ல. நீங்க இத கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. ஆனா இது பார்க்க ஒரு சின்ன ஜெனரேட்டர் மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் ப்ராப்ளமே. எங்க அந்த பிரச்சனை? இன்ஜின்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்ப நமக்கிட்ட இது காமிக்குது. அங்க ஏதோ லீக் இருக்கு. கட்டரோட லேசர் அட்டாக் வச்சு அது நம்மளோட ஷிப்ல ஒரு ஓட்ட போட்டுருக்கு. என்ன சொல்ற? நம்ம எல்லாரும் வெடிச்சு சாக போறோம். சோ நம்ம ரீச் ஆக முடியாத. நம்ம அட்மாஸ்பியர் கிட்ட ரீச் ஆகும்போதே நாம எல்லாரும் செத்துருவோம். சூப்பர். சாக விடாத போல இருக்கே. என்ஜின் மேஸ்லயா? சோ அப்படினா யாராவது போய் அங்க க்ளீன் பண்ணி ஆகணும். வயர்லஸ் சரி பண்ணி டாம்ப்னஸ் ரீசெட் பண்ணி. அதையார் பண்ண போற? நான் தான். நீங்க போக கூடாது. எல்லார விடையும் எனக்கு அந்த இன்ஜினை பத்தி நல்லாவே தெரியும். ஹீரோவா கட்டிக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. நீ போன கண்டிப்பா ஃபிட் ஆக மாட்டே. நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ட்வெல் செத்து போயிட்டா. நான் போய் நாங்க போய். சரி வாலஸ் இந்த இடத்தை கொஞ்சம் க்ளீன் பண்றியா? நான் நானா? எமர்சன் தேவையான கியர் எடுத்துட்டு நீ இன்ஜின் பேஸ்க்கு போ. நான் கீழே வரேன். நீ போய் பேச போறியா? யா நான் தானே பேசி ஆகணும். இது உங்களுக்கு வலிக்கு போது ப்ரொசீட் பண்ண விரும்புறீங்களா? வேற என்ன பண்றது? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல. இனிமே என்னோட முகம் பாக்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் பிரட் மாதிரி தான் இருக்க போகுது. அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜாக்கல், நான் உங்ககிட்ட அந்த வேக் ஸ்கேவெஞ்சரை பத்தி கேட்டா அவன் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகுது. அப்புறம் எமர்சன் கூட இங்க இருக்கிற யாரும் அவகிட்ட பேசுறது கிடையாது. நீங்க கூட பேசுறது இல்ல. அவன் என்ன பயமுறுத்துறான்? அப்புறம் அந்த வேகம் தான். அந்த எமர்சனை சேவ் பண்றதுக்கு வேக் என்னென்னமோ பண்ணிருக்கான். என்ன பண்றது? இந்த ஸ்பேஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க வெறுக்கிற நபரை பார்த்தே ஆகணும். பார்த்துதான் ஆகணும். இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். லவர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதான விஷயம். எனக்கு இது அப்பவே தெரிஞ்சிருக்கணும். நீ நான் உன்னை ஏத்துக்கலன்னு சொல்லி பொறாமப்படுறியா? சுகத்தால தான் ஒருத்த அழிஞ்சுகிட்டு இருக்கா. அது ஒரு மோசமான ஒரு உணர்வு. அந்த வீக்னஸை வச்சு தான் நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். நான் எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஈஸியா கொன்றுவேன். ஒரு முத்தம் கொடுத்தாலே ஈஸியா முடிச்சிருவேன். நீ பொறாம தான் படுற. இருக்கலாம். ஹலோஸ், நான் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டேன். அந்த லேசர் அடிச்சதுனால லோவர் கிரில் ஏரியாவை இன்னும் நாங்க ஹார்ட் ஆக்கிருக்கோம். ஒன்ன கட் பண்ணா கூட எல்லாமே கீழே விழுந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும்? இப்பதான் கஷ்டமான பகுதியா வருது. நீ கூலிங் டேக் பேட்ச் அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேம்ப் பண்ணணும். நான் அதை ஸ்டார்ட் பண்ணலனா இந்த ஷிப் வெடிச்சிடும். ஓகே, நல்லா புரிஞ்சுது. ஹே,
உன் கூட கொஞ்சம் பேசலாமா? உன்னால அது எப்படி முடிஞ்சது வேக்? நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம பண்ண போறோம்னு ஏற்கனவே தெரியும். இந்த வேலைதான் நம்ம பண்ண போறோம்னு தெரியும். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு பிரச்சனையும் நீங்க எதிர்கொண்டு நிக்கிறீங்க. இருந்தாலும் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? கொடூரமான விஷயம் பார்த்தாலும் அமைதியா இருக்கீங்க, எப்படி உங்களால முடியுது? நான் கொடூரமான விஷயங்களை பண்ணதே இல்லை. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சொன்னேன். என்னால சில எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா. அப்படிலாம் நினைக்காத, நம்ம கிட்ட இங்க ஒரே மிஷின் தான் இருக்கு, அதுவும் சர்வே பண்ணி ஆகணும். நம்ம ஷிப்பையும் டீமையும் பாதுகாக்கணும். இவ்வளவு பிரச்சனை போதுமா? எமர்சன் மாதிரியே பேசுற, இப்போதைக்கு இந்த பிரச்சனை போதும். என்னோட மனசு உள்ள ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து வெளியில விடணும்னு தோணுது. நீ எப்பவும் தைரியமா தானே இருப்ப. ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபாஸ்டர் கனியும் கையில வச்சுக்கோ. உனக்கு எதிரிங்க யாரா இருந்தாலும் அதை வச்சு ஸ்பேஸ்ல சர்வே பண்ண, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் சர்ச் பண்ண தானே. எனக்கு தெரியும் இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கானா. உனக்கு இன்னும் பிரச்சனை வேணுமா? இல்ல, இதுவே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெவலேட்டர்ல இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. லிட்டரலா இந்த ஷிப்லயே நான் வளர்ந்தேன். நீங்க தான் அதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க வேக. 12 நினைச்சாதான் கவலையா இருக்கு. எதுக்காக நான் அவனை லவ் பண்ணேனே எனக்கு தெரியல. என்ன சாவு நினைச்சு பயப்படாதவன? சரியா சொன்னீங்க. ஸ்பேஸ்ல கூட காதல் கொடுமையா இருக்குல்ல? ஆமா, கொடுமையா தான் இருக்க. ஆனா ஓகர் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். இல்ல தனிமைதான். அப்படின்னா நீங்களும் எமர்சனும்? எமர்சன் என் மேல கோபப்படுறாங்க, சோ இது காம்ப்ளிகேட்டட் தானே. எனக்கு நீயும் மிட் லேபும் தேவைப்படுது. டேட்டா ஓஷன் போறதுக்கு முன்னாடி என் கால் ஸ்டிச் பண்ணி ஆகணும். இன்னொரு டூல தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதா? அது 13ல வைங்க. அதுக்கு வந்து 12-13 பேர் வைங்க. கரெக்ட்டா சொன்ன. மோசமா இருக்குப்பா. அவனோட எமோஷனலும் விஷுவல் இமேஜும் பெர்மனண்டா பர்சனல் டிகோர்ல கனெக்ட் ஆயிருக்கிறனால அவனோட உயிர் போயிடுச்சுன்னா அவனோட பாடி திரும்பவும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். நீ டெக்னிக்கலா சொல்ற, இதெல்லாம் டெக்னிக்கல் கிடையாது. சோ அவனோட ஒரிஜினல் மெமரியும் நாலேஜ் சென்ஸும் அடுத்து உருவாகிற க்ளோனுக்கு அது போகும். பர்சனாலிட்டி மேட்ச் ஆகும். இருந்தாலும் அந்த மாடல்ல ஒரு ஜெனடிக் டிஃபெக்ட் இருக்கு. ஆனா ஒரு சாதாரணமான க்ளோனுக்கு இந்த மாதிரி இருக்க கூடாது. க்ளோன் உருவாக்க எவ்வளவு நாள் ஆகும்? அவன் பிரைன் ஹைட்ரேட் பண்ணிட்டா சீக்கிரமா ஆயிடும். அட்மாஸ்பரிக் என்ட்ரியில 13 இருந்தே ஆகணும். ஓகே. ரெண்டாவது டேமேஜ் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்பதான் ஒரு செக்ஷன் முடிச்சிருக்கேன், அடுத்த செக்ஷனுக்கு போக போறேன். சிஸ்டமோட லெவல் டிராப் ஆகுது. நீங்க அந்த ரெண்டாவது பிரிட்ஜ பார்த்தே ஆகணும். பார்த்துட்டேன், ஆனா அங்க போறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க. அவ கண்டுபிடிப்பா. ந
நான் ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்துட்டேன். ஆனா அது நல்ல பிரேடட் ஆயிருக்க. நான் அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனா டேம்பஸை ரிசீவ் பண்றதா கஷ்டமா இருக்கும். ஓ, இன்ஜின் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஜாக்லோ சர்ஜிக்கல பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் போவர்கில் நீ கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோ. பிரெத்தேக்கர் உனக்கு வார்ன் பண்றாரு, அவரு ரொம்ப மோசமா இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? இந்த ஏலியன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நாம அந்த யூனிவர்சஸ் சால்வேஜ் பண்ணதான் ஒரே வேலை. இந்த வேலையை நாம பண்ணிட்டு இருக்க கூடாது தெரியுமா? எனக்கு சண்டை போடணும்னு இருக்கு, இதுக்கு மேல சொல்ல விரும்பல. இங்க பாரு, ஓவர்கில் இது ஜக்கோட ஷிப். அவன் ரொம்ப கோவமா இருக்கா, நம்ம அவங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சோ வேற எதுவும் நீ நினைக்காம நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு. நான் கண்டிப்பா பாப்பேன் இப்போதைக்கு. சூப்பர், நீ சர்ஜிக்கலை வந்து மீட் பண்ண. நல்லா பெனிடேட் ஆயிருக்க. நான் அதை பாக்குறேன், ஆனா அதை ரீச் பண்ண முடியல. ஓ, ரொம்ப கஷ்டமா இருக்க. உனக்கு வர சாய்ஸே இல்ல, பல்ஸ் இன்ஜின் கிரிட்டிக்கலா இருக்க. கம் ஆன் கம் ஆன் எமர்சன், பல்ஸ் டிரைவர் கிரிட்டிக்கல்ல இருக்க. நான் சொல்றத கேளு, நீ இத பண்ணலனா எல்லாரும் கண்டிப்பா செத்து போய்டுவோம். அந்த டேப்லெட்ஸ் ரீசெட் பண்ண. நான் ட்ரை பண்ணிட்டேனால முடியல. எமர்சன், கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டேன். கம் ஆன், நான் ரீசெட் பண்ணிட்டேன். சிஸ்டம்ஸ் லைஃப் இப்போ தான் நார்மல் ஆகிட்டு இருக்கு. அவங்க செஞ்சிட்டாங்க. ஆல்ரைட், டேம்ஸ் கூல் பண்ணி ரீசெட் பண்றேன். சிஸ்டம் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பேக் பண்ணிட்டு மேலே வாங்க. நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணதுனால நீ என்கிட்ட கத்தவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் கத்த மாட்டேன், ஆனால் இன்னொரு ஷிப்பை காப்பாற்றணும் இல்லையா? இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது உங்களோட வேலை தானே? இல்ல இல்ல, நான் இல்ல, அவங்களுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் முக்கியமான முடிவு எடுக்கிறதோட சரி, அவ்வளவுதான். நல்லா சொன்னீங்க. இப்போ எங்க போனோம்? சேவ் சிஸ்டம்க்கு, டேட்டா ஓஷனுக்கு. இந்த கேஸ் ஜெனரேட்டர் என்னெல்லாம் செய்யணும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் நல்லா பண்ணுங்க ஜாக்கு. இந்த ப்ரொசீஜர் பண்ணால் நிறைய பேரால் சர்வைவ் பண்ண முடியாது. சர்வைவ் பண்ணாலும் பைத்தியம் பிடிச்சிடும். என்கிட்ட ஒரு ரேரான கிஃப்ட் இருக்கு. இப்போதைக்கு அது ஒன்று மட்டும்தான் இருக்கு. எனக்கு புரியல. அது வந்து எனக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிய வந்துச்சு. ஒரு பொருளை சர்ச் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடுறேன். அது கேஎஸ் ஜென்ரேட்டர். எல்லா சிஸ்டம்லையும் இந்த மாதிரி ஏலியன் டெக்னாலஜி இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரிய வந்துச்சு. ஒரு ஏலியன் கன்ஸ்ட்ரக்ஷன், அது இந்த யூனிவர்ஸோட நாலேஜியை உள்ளடக்கி இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் அதுதான் நினைச்சேன். அதை பற்றின சில கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாகிறதையும் பார்த்துருக்கேன். அது உண்மையான நேரத்தில் வேக்க என் கூட தான் இருந்தோம். நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருந்தோம். சில இடத்துக்கெல்லாம் போய் என்ன ஸ்கேவெஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணோம். அப்போல்லாம் எங்களுக்கு தண்ணி உணவெல்லாம் அவ்வளவா கிடையாது. இருக்கிறதையெல்லாம் சால்வேஜ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை விற்றோம். ஜெனரேட்டருக்கு என்னை லீட் பண்ணுறதுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நிறைய பிளானட்ஸ சுத்திக்கிட்டே இருந்தேன். இன்னும் ஒரே ஒரு துருப்பு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தேடி கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னோட ஷிப்பையும் திருடிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? ஒரு பொண்ணுக்காக தான் அப்படி நடந்தது. இதெல்லாம் பிரைம் 2476 நடந்துச்சு.
எனக்கு பிரைம் ஞாபகம் இருக்கு. அது ஒரு கொடூரமான பிளானட். டீப் ஸ்பேஸ்ல நாங்க அங்க கேவேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க ஜாக்கல் வந்து ஒருத்தர் உயிர் பிடிச்சத அவர் பார்த்தாரு. ஒரு சின்ன பொண்ணு விக் பயந்துட்டான். அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு எங்களை பிளானட்ல விட்டுட்டான். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்க பேசுறத வச்சு பார்த்தா இது ரொம்ப நாளா நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னோ நீங்க இத கண்டே பிடிக்கல. வேற வேலை ஏதாவது பாத்துட்டு போக வேண்டியதானே. ஒரு ஸ்கேவெஞ்சரா இருந்துகிட்டு என்ன நீ க்வெஸ்டின் பண்றியா? இதுக்கு அப்புறம் இப்படி நடந்தது உன்னை கொன்றுவேன். என்ன கேள்வி கேக்குறியா? சோ நான் வந்து அந்த கொடூரமான ப்ரொசீஜர் பண்ணியாகணும். இந்த ஷிப்ப ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா வேலைய முடிங்க. எஸ் ஜெக்கல், எல்லா ரிப்பேர்ஸும் சரி பார்த்தாச்சு. இப்போ ஷிப் ரெடியா இருக்கு. நீங்க கமாண்ட் மட்டும் பண்ணா போதும், நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஓகே, நல்ல விஷயம். வாங்க போலாம். எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு. அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நான் என்ன நினைக்கிறேன்னா, வேக் அந்த சின்ன பொண்ண ஏதாவது ஒரு பிளானட்ல விட்டுருக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. நான் இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. இப்ப நானும் எமர்சனும் அந்த சர்ஃபேஸ்க்கு போக போறோம். கேஎஸ் ஜெனரேட்டர் டேட்டா ஓஷனுக்கு எடுத்துட்டு போக போறோம். ஓகே, அதுதான் உங்க பிளான்னா நான் இங்க ஷிப்ல இருந்து தேவையான ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ண போறேன். சரி, ஓகே. நானும் ரெகுலேட்டர்ல சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரேடியோல இருக்கேன். சரி, நீ 13 முடிச்சது சொல்லு, ஏன்னா அவனு நம்ம டீம்ல ஒருத்தன் தான். கண்டிப்பா சொல்றேன். டாக்டர் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல? யா, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபைனல் டெஸ்ட் தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். கேக்கவே நல்லா இருக்கு. நான் உங்களை ஸ்பேஸ்ல மீட் பண்றேன். இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க. எதுவும் இல்லை, இமேஜும் இல்லை, ரெக்கார்டும் இல்லை. இந்த ஆப்ஜெக்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் இதை பற்றின டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு குறைவான டேட்டா இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை எதுலேருந்து எடுத்தீங்க? ஒரு மிதக்கிற ஷிப்லேருந்து எடுத்தீங்களா என்ன? அது ஒரு வாட்டர் டேங்க். டெர்லியன்லேருந்து வந்ததா அது? ஆமாம், டேட்டா வெர்ஷன் டெர்லியன் தான். நீ தானே எங்களை டெர்லியனுக்கு அமிச்ச? அந்த இனோ சிவில் வாரில் ரொம்பவே பேர் போனது. அந்த இனோ டீப் ஸ்பேஸில் சுலபமாக ட்ராவல் பண்ணக்கூடியது, ரொம்ப ஆபத்தானது. எவ்வளோ தூரம் போவாங்க? வெல், சொல்ல முடியாது. ரொம்ப தூரத்துக்கு போவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எதை வேணாலும் துணிஞ்சு செய்வாங்க. ஓ, அதை நீ மென்ஷன் பண்ண மறந்துட்ட. நீ எங்களை அங்கே அனுப்பும்போது சொல்லியிருக்கணும். நாங்கள் வெறும் ஏர் டைம் பார்க்கறதுக்கு அங்கே போனோம், வேறு எதுக்கும் இல்லை. சப்ளைஸ்க்காக தான். ஆனால் வார் சிஸ்டமில் எங்களை டைரக்ட் பண்ணிட்டேன். எஸ், அதை நான் தான் பண்ணேன். ஆனால் அதை செஞ்சதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. ஆனால் உங்கள் ஜெனிடிக் க்ளோன் 12 இறந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ஸ்கேவெஞ்சர் இதை தொட்டதாலே இறந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அடுத்து 13 தான் இருக்கும். எஸ். ஸோ இந்த ஆர்டிக் ஃபேட் ஒரு ஜெனிடிக் லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ 12 என்ன பண்ணியிருக்குன்னா, அது கூட ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக வெடிச்சிருக்கேன். அது ஒரு ஆபத்துன்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த ஆபத்து விடுங்க. ஒரு ஷிப்பை தொடர்ந்து போக சொன்னீங்க இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜாக்கில் அங்கிருந்தான்
எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எங்களை எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் அவனும் அதை தேடி தான் வந்தான். இன்ட்ரெஸ்டிங். ஜாக் தானே, அவன் ரொம்ப கொடூரமானவன், எதையும் அவளை சீக்கிரம் விட மாட்டான். நீங்கள் இங்கே வந்திருக்க விஷயம் அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரெஸ்டிங். கட்டர் இங்கே வந்திருக்குன்னு காட்டுத. அவனுக்கு நாம் எங்கே இருக்கோன்னு தெரியாது இல்லையா? அவன் சும்மா கண்ணை மூடிட்டு ஓடிட்டு வருவான். நீங்கள் இந்த சிஸ்டம் விட்டு போங்க. இந்த டிவைஸ் நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ஷிப்பை கொடுப்பேன். அதில் ரெகுலேட்டரி ரெடியாக இருக்க. அது வந்து இல்லை, அது ரெடியாகி தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஜாக்கில் கிட்ட கவனமாக இருக்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஜாக்கலுக்கு நான் தேவைப்படுவேன் இன்ஃபர்மேஷனுக்காக. ஃப்ளெக்ஸ் ப்ரோட்டோகாலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் என் கிட்ட தான் இருக்க. நான் அப்படி நினைக்கிறது இல்லை டேட்டா வெர்ஷன். உங்களை சுற்றி பாருங்க, இன்ஃபர்மேஷன் பொய் ஆகாது. ஆனால் ஸ்கேவஞ்சர்ஸ் பொய் சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏன் ஹேண்ட் கேனன் வச்சிருக்க? பிரச்சனை நான் யூஸ் பண்ணதா? அப்படி என்ன பிரச்சனை ஆகும்? நீ சண்டை போட்டதை நான் பார்த்துருக்கேன். வெப்பனே உனக்கு தேவைப்படாதே. இது இருந்ததா என் லுக்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். லான்ச் ஆக ரெடியா இருங்க. சிஸ்டம் எல்லாம் ரெடியாக இருக்கா? ஸோ நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க. டேட்டா வெர்ஷன் எங்கே இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக கூட்டிட்டு வருவேன். நீங்கள் சண்டை போட்டு முடிச்சிட்டிங்களா? கட்டர் வந்து சாவோட கிராவிடேஷனுக்குள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அங்கே இறங்க போகிறோம். அப்போது ப்ரோட்டோகால்ஸ் டேட்டா விஷனோட மொபைல் கிப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்கேவேஜ் ஸ்கவுட் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு ஒரு கோட்டையை கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளானெட்டுக்கு வேணால் அவன் தெரியாமல் மூவ் பண்ணலாம். ஸோ லோக்கல் ஸ்கேவேஞ்ச் கிட்டே கேட்டு நம்ம மூவ் பண்ணலாம். அவனோட பேட்டர்ன் யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம். அவனோட மூஞ்சை உடச்சி இன்ஃபர்மேஷன் எடுத்தால் போதும். பிளானட்டோட அட்மாஸ்பியரில் இறங்கிட்டு இருக்கோம். பிரைம் ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஜாக்கோ, ஸ்லைடிங்கோ கிளைடிங்கோ நம்ம பண்ண போறோம். சீக்கிரமா சீட் பெல்ட் போடு. ஸ்லைடிங் கிளைடிங் நல்லது. இது லூட்டஸோட சர்ப்ரைஸ் டாக்டிக்ஸ். நம்ம மெதுவா இறங்கிறதுக்கு பதிலா நோஸ் டிரைவ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியா உள்ள போயிடுவோம். இந்த பிளானை பத்தி உங்களுக்கு தெரியாதுல? எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிளான் நம்மள சாகடிச்சிடும். நீ சொல்றது சரிதான். ஜாக்குக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலை யூஸ் பண்ணுறது. இப்படி பண்ணால் நம்மளை சாகடிச்சிடும். இந்த மாதிரி டெக்னிக்கல் நமக்கு மோசமானது. இந்த பிளான்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி நாம் கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக நாம் செத்து போயிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணதே இல்லை. வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை, நம்ம எப்படியாவது இறங்கி ஆகணும். ஹே ஓலாஸ், எனக்கு அந்த கோல் கிரைண்டரை எடுத்து தரியா? தேங்க்ஸ், எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது உனக்கு? 30 என்ன? ஓ நான் இந்த மாதிரி சூசைட் பண்ணாம இருந்தேன். எனக்கு தெரியும். என்கிட்ட புது Dress இருக்கு. ஏய், கொஞ்சம் ஓரம் போகிறியா? நானும் கொஞ்சம் நல்லா எப்படி மச்சா இருக்க? இந்த டைம் நீ செத்தது உன்னோட ஃபால்ட் கிடையாது. ஏன்னா நீயா இப்ப சூசைட் பண்ணல? ஏன்னா இது உன்னோட பிரச்சனை இல்லல. 13 கரெக்டா? 13 13 சொல்லி உன் மேல ஒரு பேட்ச் ஒட்டியே ஆகணும். நான் தொடரும்போது அந்த டிவைஸ் ஏதோ பண்ணுச்சு. ஆமா, நீ அப்படியே வெடிச்சிட்ட. கொத்துக்கறி மாதிரி ஆயிட்ட. இல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. அதை இன்ஸ்டால் பண்ணணும். என்ன? நான் ஸ்டேசி சாம்பரில் கனவு காணேன். நான் கனவு காணும்போது தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது நார்மல் தானே? அது நார்மல் தான். ஆமாம்,
ஆனால் இந்த தடவை நான் கான்ஷியஸாக இருந்தேன். நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த கேஆர் ஜென்ரேட்டர் உன்னை எதுக்கு வெடிக்க வச்சதுன்னா, அதை நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷனை உன்னோட கோர் மெமரிக்கு அனுப்புனதுனால தான் அப்படி வெடிக்க வச்சதுன்னு நீ சொல்ல வரியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, எமோஷனுக்கும் வேகுக்கும் தெரியணும். அது எங்க இருக்கு? அவங்க கேஆர் ஜெனரேட்டர் டேட்டா மெஷின் கெடுத்து போயிருக்காங்க. சரி, நீ போ, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, இப்போதைக்கு அந்த மினிட்டார் 2 எடுத்துக்கோ. நான் அதுல சில அப்கிரேட் பண்ணிருக்கேன். சோ அப்படி அப்கிரேட் பண்ணனால ஜிபிஎஸ் நல்லா வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக நீ திரும்பவும் சாகாத. I love you. I love you too. நா சாகும் போது கூட நீ I love you சொல்றத நான் கேட்டச்சே. ஒரு நிமிஷம் இரு. அது எப்படி உன்னால கேட்க முடியாது? impossible. நீ என் கூட இருந்து கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் எனக்கு தெரியும். என் கூட பேசுவேன்னு தெரியும். என் பேர் எனக்கே தெரியாது. நீ சொன்னியே, அந்த பேர் எனக்கு பொருத்தமா இருக்கு. சோ இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேட்டா வெர்ஷன் கிட்ட நீ போகும்போது பயங்கரமான இன்ஃபர்மேஷனை உன் மேல செலுத்துவாங்க. அதனால பிரச்சனை கூட ஆகலாம். சோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பிளான்டோட அட்மாஸ்பியர் கிட்ட வந்திருக்கோம். எல்லாரும் ரெடியா இருங்க, நாம பதுங்கியே போவோம். இது சேஃப் தானே? ஆ, இது சேஃப் தான். வழியே இருக்காது, நானே இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவேன். வேலையின பாரு, இங்க பாரு, இவன் பிரெயின் ஆல்ரெடி இமேஜை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க. 13, உன்னால உன்னோட சிம்பிள்ஸை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதா? என்னால் முடியல. இதை பார்க்கறதுக்கு ஏலியன் டெக்னாலஜியோட ப்ளூ பிரிண்ட் மாதிரியா இருக்க. இந்த பிளாஸ்மா ஷீல்டு எதில் வேணால் ஊடுருவி போகும்? ஹாட் கேனன்ஸ், ஏலியன் சப்ளை ஸ்கில்ஸ், பிளான்ட் லொகேஷன், ஹைட்ரா ஸ்பெக்ஸ் கூட இருக்க. நிறைய டெக்னாலஜி இருக்க, நிறைய டேட்டாவும் அதில் இருக்க. நாம இதை ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். கேட்டலாக் ஸ்டடி. அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எஸ், அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்க. மக்கள் இதில் ஆர்வம் காட்டுவாங்க. இல்லை இல்லை, ஒரு யூனிவர்சிட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூசர் மேனுவலே தான். ஜக்கல் இதுக்காக தான் கஷ்டப்படுறான். நான் இவங்களை பார்த்துக்கிறேன். உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் கட்டர்ல ரொம்ப நல்லா குப்பை கொட்டிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சேஞ்சுக்கு இது பண்றேன். நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் பிரத்யேகர், டேட்டா வெர்ஷனோட இன்ஃபர்மேஷன் வேணும். நான் சண்டை போட மாட்டேன். நான் ஒழுங்கா கேக்குறேன், டேட்டா வெர்ஷன் எங்க இருக்கு முதல்ல இவன் கிட்ட கேட்கிறேன். டேட்டா வெர்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லு. நீ யார்கிட்ட வேணா காசு கொடுத்து கேட்கலாம், ஆனா இந்த டேட்டா வெர்ஷன் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு இது யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் எந்த பிளானட்ல வேணாலும் ஒளிஞ்சிருக்கலாமே. சோ இங்க இருக்கிற ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு டேட்டா வெர்ஷன் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாதா? அதான் நானும் சொல்ல வரேன். இது ரொம்ப தப்பு. சரி, நீ எதுக்காக அவனை கேக்குற? எதுவும் விஷயம் எதுவும் இருக்கான்னு? மேல கை வச்சு அவ்வளவுதா? நம்ம கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கு. என்னது? கேஎஸ் ஜெனரேட்டருக்கு மூணு பீஸ் வேணும், நம்ம கிட்ட ஒன்று தான் இருக்கு. அது வேலை செய்யணும்னா மொத்தம் மூணு பீஸ் தேவைப்படும். ப்ரோட்டோகால் ஷீட்ஸை வச்சு நம்ம சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். என்ன சிஸ்டம் வேணும்? நீங்க அங்க என்ன பாக்குறீங்க? சரியா தெரியல, என் பிரெயின்ல ஒரு இமேஜ் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதை க்ளூவா வச்சு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிளாக் ராக், பிளாக் மூன் மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். இந்த ரோ சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா, பிளாக் ராக்கும்
பிளாக் மூணும் இருக்கும். டெட்லி பிளானட்ஸ் அது டீப் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ அங்கே தான் செகண்ட் பீஸ் இருக்கு. ஆமாம். சூப்பர். சரி மூணு பீஸ் சொன்னீங்க, இன்னொன்று எங்கே இருக்கு? என் மைண்ட் இப்போ கரெக்டாக அது கொஞ்சம் பிளர்ராக இருக்கு. வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாதி பாதியாக தான் வருது, எனக்கு அது ஃபுல்லாக வர மாட்டேங்குது. நாங்கள் எல்லாரும் முன்ன இங்கே சாகடிக்கணும்னு நினைக்கிறோம். ஜாக்கல் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அவன் கேலக்ஸியை உடைக்க வச்சிருவான். ஜாக்கல் இங்கே வந்தானா அவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான். ஓகே, நான் சொன்ன டீலை மறந்துருக்க. கேஎஸை மட்டும் கொண்டு போங்க. இந்த ஜென்ரேட்டர் தான் உனக்கு பெர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் அவன் ஈர்க்கப்படுறான். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இது நல்லதுக்கு பயன்படுத்துற மாதிரி? அது ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தை பொறுத்து இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாம் மாதிரி, ஒரு பிளானட்டை அழிச்சிடும். உடனே எப்பயோ போங்க, அந்த ரெகுலேட்டரி எடுத்து என்னன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு. சீக்கிரம் போங்க. எங்க? பிளாக் மூன்ஸ்க்கா? ஆமா, நான் அங்க தான் போய் ஆகணும். சோ ரோக் சிஸ்டம் போறதுக்கு ஃபிளக்ஸ் புரோட்டோகால் பண்ண முடியுமா? நான் தான் எதுவும் பண்ணலே. ப்ளீஸ், நீ ஒரு ஆம்பள, அதுவே போதும். என்ன சொன்னீங்க? இது நியாயமான விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கேவஞ்சரை இந்த மாதிரி அழிக்க முடியாது. இப்போ தான் அழிச்சேன். டேட்டா வெர்ஷன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சுற்றி பார்த்து எங்கே இருக்குன்னு சொல்லு. ட்ரை பண்ணி நிச்சயமா எனக்கு சொல்லணும். அவன் ஒரு மூணு லேண்டிங் ஸ்பாட்டில் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே போவான், அது எல்லாருக்குமே தெரியும். அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒன்றும் இல்லை. அடுத்த லேண்டிங் சைட் எங்கே இருக்கு? பவுண்டரிக்கு வெளியே இருக்கிற ராக்ஷோர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஹேண்ட் கன்னே பிடிக்காது. இந்த வெப்பன் எல்லாம் வேஸ்ட். சண்டை போடும்போது நீ அதை யூஸ் பண்ணல. இது வரைக்கும் இந்த மாதிரி அதை பயன்படுத்துறவங்களை பார்த்ததே இல்லை. நீ எல்லாரையுமே கொன்னுட்ட. நான் தான் கொன்னேன். என்னோட பேரு பிரெத் டேக்கா. உன்கிட்ட யாராவது என் பேரை கேட்டதை சொல்லு சரியா? அவனை நீ இப்படி சுட்டுட்டனா அவன் எப்படி உன்னோட பேரை ஞாபகத்துல வச்சுக்குவான்? அது தெரியாம நடந்துருச்சு. எல்லா பிளான்ட்டுக்கும் போய் இப்படி பண்ணினா உன்னை பத்தி யாருக்கும் தெரியாது. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இல்ல? டேட்டா இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. நீ லேட்டா சொல்ற. அவ சொன்ன இடத்துக்கு போக போறோம். நான் அதை பார்த்தேன், டச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் சொன்னதை விட அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஓ, அப்படியா? ரெண்டு பேரில் ஒருத்தருக்காச்சும் கிடைக்கணும். இது எனக்கு புரியவே இல்லையே. அதுவும் நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. டேட்டா வெர்ஷன், உனக்கு இந்த யூனிவர்ஸை பற்றி இவ்வளோ நாலேஜ் இருந்தோம், நீ அதை அப்படியே கைவிட்டுட்ட. நாலேஜ் ரொம்பவே டேஞ்சரான ஒன்று. இந்த நாலேஜ் நம்மளை கொண்டு கொல்லக்கூடியது தான். இப்போ ரெவலேட்டர் எங்கன்னு சொல்லு. எந்த ஒரு சண்டையும் இல்லாம உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா சாக்க? நீ கடுப்பேத்துற. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சே ஆகணும். ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீ சாக தான் போற. சாக போறனா? இங்க பாரு, அந்த ஜென்ரேட்டர் எப்படி இருக்கும்னா அதுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு முறை அது மேல ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சோ இங்க பாரு மை டியர் டேட்டா வெர்ஷன், நான் உன்னை எதுக்காக கொல்றதுக்கு ஆசைப்படுறேன்னா
நான் ஆசைப்பட்டது கிடைக்கணுங்கிறதுக்காக. அது போது எனக்கு. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். நோ. ரோக் சிஸ்டம். நீ தேடுறது அந்த ரோக் சிஸ்டம்ல தான் இருக்கு, உனக்கு புரியுதா? இன்ட்ரெஸ்டிங். இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப பெரிய கேலக்ஸி. அது எங்க இருக்குன்னு கரெக்டா உன்னால சொல்ல முடியும்ல? ரெவலேட்டர்ல இருக்க வேக ஃபாலோ பண்ணினா இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஆழமான இருட்டா இருக்கிற பிளாக் ஹோலுக்குள்ள நீ போயிடுவ. இந்த சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸ்பேஸ் டிராவல் பண்றது கஷ்டம். அங்க போன நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏதாவது ஒருத்தர் சொல்லு. ஒரு விஷயம், நீ இந்த டேட்டா ஓஷனை உன் கூடயே வச்சுக்க நினைச்சிருக்கியா? நீ எப்பவாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயிருக்கியா? ஒழுங்கா பேசு ஜாக்கர். உன் ஷிப்பையும் உன்னையும் சேர்த்து எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன். உன்னோட ஒரே ஆப்ஷன் என்ன உயிரோட விடுறத. நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சாலே நான் உன்னை எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன். நீ சொல்றதை எல்லாம் நம்ப சொல்றியா? நீ நிறைய விஷயத்த தப்பாவே சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. கேஸ் ஜெனரல் உன் கையில கிடைச்ச கூட அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு உனக்கு தெரியாது. வேகம் உன்னோட டீம் அதை அழிக்க போறாங்க. சண்டை இல்லாம அதை அழிக்கவே முடியாது. இந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். மறந்துடாத. நீ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரான பர்சன். நீ என்ன எது பண்ணாலும் எனக்கு கவலையில ஜாக்கர். எப்படி இருந்தாலும் நீ தான் சாக போற. இல்ல இல்ல, நான் வந்து இங்க பாரு, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீ எவ்வளவு தைரியமா உன்னோட சாவை எதுக்குற. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்கிட்ட ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எப்பவும் உன்கிட்டயே இருக்கட்டும். ஓகே, என்னோட ஸ்கேனர்ல இப்போ ஒரு வித்தியாசமான சிக்னல் பிக்கப் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சிக்னல் தான், ஆனா இது கரெக்டா ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஹே வேக், நம்ம செகண்ட் பீஸோட ரேஞ்ச்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா? ஏனா நம்ம டீப் ஸ்பேஸ்ல இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணலையா? இல்ல. ஓகே. இருந்திருக்கு. நான் பல்ஸ் பைக் எடுத்துக்கிறேன், அப்புறம் இடத்தெல்லாம் செக் பண்ணிடுறேன். லேண்டிங் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். மினிட்டா டூ எடுத்துக்கோங்க. நீங்கள் டாக் தேடின்னு வச்சுப்பீங்களா? நான் போகக்கூடாதா? வேக், நீ ஷிப்பில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஜாக்கல் டேட்டா விஷன் கிட்ட கேட்டானா நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்படின்னா கட்டர் இங்கே வருதுன்னு அர்த்தம். ஸோ ரெகுலேட்டர் தப்பிக்கணும்னா நீ ஷிப்லேயே இருக்கணும். சரி, ஓகே. இந்த ஸ்கேவெஞ்சில் நம்ம ரெண்டு பேரில் ஒருத்தர் உயிர் போகும். நம்ம நிறைய தூரம் அடி போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு பதில் அடி. ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டியை காப்பாற்ற போகிறோம். ஸ்பேஸில் லவ் வர்றது ரொம்ப வேகிட்ட. அந்த ஜெனரேட்டர் இருக்கிறது ஒரு பர்பஸ்க்காக தான் நினைக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணணும்? வெல் நம்ம ரெவலேட்டர் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட வேட்டை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன். அந்த ஷிப்ல இருக்கிற எல்லாரும் சாகர வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன். அவளோட நாலேஜும் பவரும் நான் ஃபீல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். நிச்சயமா நீ ஃபீல் பண்ணுவ. நான் ப்ராமிஸ் பண்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் அது தேவைப்படுது. ரொம்பவே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் அது தேவைப்படுதுதான். நம்ம இந்த யூனிவர்சியை அழிச்சிடலாமா? கண்டிப்பா அழிச்சிடலாம். நம்ம தேடின இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பிளாக் மூன் ரொம்ப தூரத்துல இருக்க. அது என்னோட ஸ்கேனர்ல காட்டலன்றது உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இங்க ஸ்கேனர்ல தெரியவே மாட்டேங்குது. ஆமா, நேரடியா பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால் மாதிரி ரொம்ப டார்க்கா இருக்க. இங்க இருந்து சுத்தமா தெரியவே இல்ல. டார்க் ஸ்பேஸ். இது யுனிவர்ஸ்ல நடக்கிற ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். அந்த பிளானட் வெளியேற்ற கிராவிடேஷனல் புல்னால மூன்ல வர லைட்ட கூட அதால பெண்ட் பண்ண முடியும். இது ஒரு ஷிப் கில்லர். வைக்க அது நீ கேட்டியா? யா, நீங்க ரெவலேட்டரோட ஸ்கேனர்ஸ் கொஞ்சம் நேரோ பண்ணுங்க சீக்கிரமே. சரி, ஓகே, நான் நேரோ பண்றேன். இந்த ஸ்பியர் வீக்கா தான் இருக்கு, ஆனா ரீடிங்ஸ் வருது. வைக்க அங்க வேற ஏதோ இருக்க. என்ன இருக்கு? நம்மளோட ஸ்கேனர்ஸ் வேற ஏதோ வித்தியாசமா பிக் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு உயிர் இருக்கு. ஸ்கேவெஞ்சர்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்மால் காலனி, ரொம்ப சின்னது. அது பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன கிராஷ் சைட் மாதிரி இருக்கு. ஓகே, அதான் நினைக்கிறேன். சோ ஷிப்குல நான் வர மினிட் ஆர் 2 ரெடி பண்ணி வைங்க. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. செகண்ட் பீஸ் எடுத்து ஆகணும். வெயிட், இப்ப கட்டர் திரும்ப வந்திருக்க. ரெடி? என்னானாலும் பிரச்சனை இல்ல. நாம எதுக்கு வந்தோமோ அத மட்டும் செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க எதுக்கு இந்த பிளானட்ல வந்து லேண்ட் ஆயிட்டீங்க? நீங்களா யாரு? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. உன்ன சர்ச் பண்றதுக்காக வந்தோம். சர்ச் பண்றதுக்காகவா? எதுக்காக இங்க சர்ச் பண்ண வந்தீங்க? இங்க தான் ஒண்ணும் இருக்காத. உங்களை சுத்தி பாருங்க. இங்க இருட்ட தவிர வேற எதுவும் இல்ல. மரணம் தான் இருக்கு. இங்க பாரு, உங்களை சாகடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதும். நான் இருட்டுல இருந்து உங்களை பீஸ் பீஸா கட் பண்ணிடுவேன். என்ன பிளாக் டைவர்ட்னு கூடுவாங்க? இது என்னோட மூன், இது என்னோட ராக். என்ன சொன்ன? உன்னோட பாறையா? அந்த பாறோட சிம்ல வச்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சோ இந்த பாறையில தான் சிக்னல் வந்திருக்குன்னு சொல்றீங்களா? நாங்களும் அதே சிக்னல் தேடி தான் இங்க வந்திருக்கோம். சோ ஒழுங்குமுறை தான் இங்க இருந்து போங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க ஷிப் அது இந்த பிளானட்டை சுத்திட்டே இருக்கா? யா, அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், அழிச்சிரும். உங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே கீழே இறக்குங்க. நான் எதுக்கு என் வெப்பனை இறக்கணும்? நீ உன் வெப்பனை என் மேல வச்சிருக்கும் போது. ஓ, மன்னிச்சிருங்க பிளாக் டேவிட், நீங்க தான் என்ன பயமுறுத்துறீங்க. பயத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்திருக்கவே கூடாது. இது என்னோட தப்பு இல்ல. ஐ நோ,
நீ எதுக்காக தான் வந்திருக்க? நீ எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தாலும் நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். டிவைஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு என் கிட்ட இருக்க பீஸ்க்காக நீ வந்திருக்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல்லா பீஸும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது மின் ஆரம்பிக்கும். இல்ல ஒரு ஆர்டர்ல இருந்தா அது மினுமினுக்கும். உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? இதுதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அது முழுமையா ஆகணும்னு நினைக்கிறத அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்க. சோ இது எல்லாமே ஒரு ட்ராப்னு சொல்றியா? அது ஒரு மிஷின் தான் யோசிச்சிருக்க. அப்புறம் எதுக்காக இத்தனை பேர் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நினைக்கிற? எல்லாம் இதை ஒழிச்சு வைக்கதான். நாங்க இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை ஒழிச்சு வைக்கணும். அது இம்பாசிபிள், உங்களால முடியாது. நீங்க வரும்போதே இங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கான். இது ஒண்ணே இந்த ப்ரூஃபுக்கு போதும். இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த டிவைஸ் தேவை. இங்க யார் வாழணும் வாழக்கூடாதுன்னு இதுதான் முடிவு பண்ணுதா? நான் சொல்றது புரியுதா? அப்ப இதுக்கு என்ன சுட்டா? ஏன்னா சுட்டே ஆகணும். இதை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். ஒரு ஏலியன் இனமே இதை எடுக்கிறதுக்காக எங்களை துரத்திட்டு இருக்க. ஓ வைக்க, எனக்கு பயங்கரமான ரீடிங் ஒன்று ஸ்க்ரீன்ல தெரியுது. க்ளோன் ஹேமர் சூடாகுது. 13 செத்துக்கிட்டு இருக்கான். டார்க் மூன் பக்கத்தில் கூட்டிட்டு போ. என்ன சொல்றது? சை டேட்டா வெர்ஷனோட புரோட்டோகால நம்ம டீப்பர்ஸ் யுனிவர்ஸ் குள்ள இறக்கிருச்சு. இங்க நல்லா இருக்குல்ல ஜெகோ ரெவலேட்டர்? ஆனா அது நம்ம ரேஞ்சில இருக்கா? இல்ல சார், அது போயிருச்சு. எங்க போச்சு? என்ன சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன், அது எங்க இருக்குன்னு தெரியல. ரெவலேட்டரை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அது திடீர்னு ஜம்ப் பண்ணி வேற எங்கேயோ போயிடுச்சு. நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியல. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பயங்கரமா டென்ஷன் ஆக்குது. சரி ஓகே, இனிமே அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. அவ நமக்கு தேவைப்பட்டான். என்ன? இந்த ஷிப்பை ஃப்ளை பண்றதுக்கு சீக்கிரம் அந்த கட்டர் ஃப்ளை பண்ண. நம்ம போக வேண்டிய பொசிஷனுக்கு நான் ரீகாலிபிரேட் பண்றேன். நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சரியான இடத்துக்கு நாம போய். அது ஓவர் கில் இல்லாம அவன விடு. அவன் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருந்தான். ஜாக்கோ, ரொம்ப தூரத்துல இருக்கிற பிளானட்ல இருந்து ஒரு சிக்னல் கிடைக்குது. நம்ம த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான இடத்துக்கு போலாம். யாருக்கும் தெரியாம அட்டாக் பண்ணலாம். சர்ப்ரைஸ் அவங்கள புடிச்சிடலாம். ஓகே, கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ நாம போய் அங்க இருக்கிற கேவெஞ்சர்ஸ் மொத்தத்தையும் அழிக்கலாமா? சரி ஓகே, த்ரஸ்டர்ஸ் இப்போ நான் மேக்சிமம்க்கு புஷ் பண்றேன். எனக்கு இப்ப சாகணும் இல்ல. நீ சாக மாட்ட, நீ சாக கூடாது. இப்ப நீ இறந்துட்டனா உன்னோட பர்சனாலிட்டி உன்னோட அழிஞ்சிரும். அப்புறம் 14 ஒன்னு உருவாகாது. அது எனக்கு தெரியும். ஓ மை காட், பிளாக் டேவிட், நான் ஸ்கேவெஞ்சர்னு உனக்கு தெரியும்ல. சொல்லு, என்ன நிறைய வழி இருக்க. நீ வேணா கொண்டுட்டு போலாம், ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. என்ன கொண்டுடி போ. நீ வேணா ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரை பண்ண. நல்லவேளை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த. டாக்டர், அப்படியோ? ஆமா, நிஜமாதா. சோ இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காத. ஆனா நான் உன்னை கொன்னே ஆகணும். நீ என்ன கொலை பண்ண முடியாத. வேற என்ன பண்ண முடியும்? தேங்க்ஸ், உன்னால்தான் நான் எனக்கு உயிர் பழச்சிருக்கேன். இந்த மிஷன் சுலபமா முடிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம், ஏன்னா எனக்கு காயம் பட்டிருக்க. ஷிப்பை விட்டு வெளி போன உனக்கு இப்படிதான் ஆகும். ட்ரோனுக்கு என்னாச்சு? அவனை சுட்டாங்க. நான் இன்னும் சாகலை.
வேக அவங்க கிட்ட தான் செகண்ட் பீஸ் இருக்கு. கடச்சிருச்சு. நோ 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 நோ. உனக்கு உண்டாகாத, உனக்கு உண்டாகாத. என்ன பாரு. நீ நல்லா போறன்ன. அது எங்க இருக்கு? அவ்வளவு பெரிய ஷிப் நீங்க ஒளிச்சு வைக்கவே முடியாது. அதுவும் இந்த ஓபன் ஸ்பேஸ்ல. பிரேக்கர் நீ கட்டரோட லிமிட்ஸ் புஷ் பண்ற. கொஞ்சம் இன்ஜினை கம்மி பண்ண. நான் கொஞ்சம் புஷ் பண்றேன். நாம அங்க நெருங்கிட்டோம். வேக் முதல்ல இங்க இருந்து போ. நான் இவங்கள பாத்துக்கறேன். 13 எங்க இருக்கா? அவன் சேம்பர்ல இருக்கா? நான் இறந்து போவேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நானும் தான். என்ன சுட்டவனோட பேரு பிளாக் டேவிட். அவனுக்கு தான் கேவ்ஸ் ஜெனரேட்டோட ரகசியம் தெரியும். அது இப்ப முக்கியம் இல்ல. அது ரொம்ப முக்கியமானது வேக். அதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். நீ அதை அழிச்சி ஆகணும். ரெவெட்டர் யூஸ் பண்ணி நீ ஸ்டார்க்கு போனாலும் அழிச்சி ஆகணும். இப்போதைக்கு நீ அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓலாஸ்க்கும் உன்னோட உதவி தேவைப்படுது. சோ நீ பாங்க போய் ஆகணும். நீ ஜாக்கிர ஸ்டாப் பண்ணணும். உங்க கதையை முடிச்சிரு. இதா முடிச்சிரு. உன்னால முடிக்க முடியலனா நான் கண்டிப்பா முடிப்பேன். இவங்களை சாக விட்டுறாத. இப்போ அங்கே எப்படி இருக்கு? ரெகுலேட்டர் பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொலிஷன் வாரிங்கா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. இது இப்படி ஆக கூடாது. அந்த மாதிரி ஆக கூடாது. ஒரு பிளாக் மூன், இன்விசிபிள் பிளானட், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரு டிராப். என்ஜின்ஸ் இப்போ ஆஃப் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க. கட்டர் இப்பதான் நம்மளுக்கு மேல பறந்துச்சு. டார்க் ஏரியால இருந்து வெளிய வந்து மேக்ஸிமம் த்ரஸ்ட் கொடுங்க. டார்கெட் இப்ப நம்ம லாக் பண்ணியாச்சு. ஜாகோ, ரெகுலேட்டர் எங்க இருந்து வந்திருக்க? அதுக்கு சாத்தியமே இல்லையே. சென்சார் எல்லாம் ஆன்ல இருக்கு. அவங்க நம்மள டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபயர் பண்ணுங்க. அது நம்மள நோக்கி தான் வருது. ஆலஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. வேக், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னோட ஆஃபரை நீ மறுபடியும் ஏத்துக்க தயாரா இருக்கியா?
நான் என்னோட ஆஃபரை சொல்றேன். கட்டளை இப்ப நான் அழிக்க போறேன், ஆனா உன்னை விட்டு வைக்கிறேன்டா. நம்மள செயல் எடுக்க வச்சிட்டாங்க. இது நியாயமான விஷயமே இல்ல. ஜாக்கல் எமர்சன் செத்து போயிட்டா. என்னோட கடைசி கிஃப்ட் என்னன்னா, அந்த ஷிப்ல உன கைதிய வச்சுக்க போறேன். கட்டர் வேலைக்காகல ஜாக்கல். கட்டரோட நேவிகேஷன் என்ஜின்ஸ் எதுவுமே வேலை செய்யல. நாம தப்பிக்கவும் முடியாது. ஸ்பேஸ் கம்யூனிகேஷனும் வேலை செய்யல. வந்து ஜாக்கோ வேக் வந்து நம்மள கொன்னுட்டான். அது எனக்கு தெரிஞ்ச ஷாக்கல். உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அந்த ரெண்டு பீஸும் இருக்கு. அந்த ரெண்டையும் அழிக்க போறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இந்த யூனிவர்ஸோட கார்னரை நான் திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுறேன். இந்த டிவைஸ் எதுவா இருந்தாலும் நமக்கு சொந்தமானது கிடையாது. ஓகே ஸ்கேவஞ்சர்ஸ், நம்ம வேலை முடிச்சது, இங்கிருந்து கிளம்பலாம்.